ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வெண்புல் விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணொலியில் பார்த்தீங்கன்னா, கொய்யாக்காய் வந்து நம்ம சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி பல நண்பர்கள் வந்து கேட்டிருப்பீங்க. அதில் தாண்டி சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா அது தவிர்க்க வேண்டிய பட்டியலில் தான் வச்சுருப்பாங்க. எவ்வளோ பேர் அதை விட்டுட்டு இருப்பீங்க. நாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புளிப்பு அதிகப்படியாக இருக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எலுமிச்சை, ஆரஞ்சு, அன்னாச்சி, திராட்சை, ஸ்ட்ராபெரி, பச்சை மாங்காய், நெல்லிக்காய், புளி, தக்காளி, தயிர், ஊறுகாய், இதில் வந்து கொஞ்சம் தாக்கம் அதிகம் தான். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கொய்யாக்காய், தர்பூசணி, ஆப்பிள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிட்ரிக் ஆசிட்னு நம்ம வந்து அதில் எதுவுமே கிடையாது. விட்டமின் சி, இந்த விட்டமின் சிங்கிறது புளிப்பான பழங்களில் கொஞ்சம் இருக்கும். அது வந்து நமக்கு வந்து பாதிப்பு தருமானு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தரத்தான் செய்யும். அதுக்காக அதை விட்டுருணுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது. ஏன்னா இது நோய் சக்தி. அல்லாத்தையும் விட்டு வீக் ஆகிட்டு இருக்கிறாங்க, கொஞ்ச நாச்சும் நோய் சக்தி வேணுமில்ல. அப்போ ரொம்ப புளிப்பான ஃப்ரூட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்க கூட, ஒயிட் பேச்சஸுக்கு பரவுங்கிற பட்சத்தில். மற்றபடி அதையுமே நாங்கள் வந்து மாதம் ஒரு முறைனாச்சும் எடுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் இதை நீங்கள் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதம் ஒரு முறை நீங்கள் சாப்பிட்றீங்க அல்லது வாரம் ஒரு முறை சாப்பிட்றீங்கன்னா பயம் இல்லாமல் ஒரு கொய்யா கனி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இதில் நம்ம இது போல் தான் புரிஞ்சிக்கணும். நம்ம எல்லாத்தையும் விட்டு எத்தனை பேர் க்யூர் பண்ணிருக்கிறீங்க, அது லைவாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு புரிதல் உருவாக்கும். நம்ம சூப்பர் ஃபுட்டை தொட்டு குணமாக்கணுங்கிறது தான் நம்மளுடைய விவாதம். ஓகேங்களா? இன்னும் உணவே மருந்து, மருந்தே உணவுங்கிறதுல நாங்கள் சூப்பர் ஃபுட்டை முதல்ல முதன்மையாக வைக்கிறாங்க. அவாய்ட் ஃபுட்டு அடுத்த கட்டம். அதை தாண்டி மனநிலை ஒருநிலைப்படுத்தணும். ஓகேங்களா? பயம் இல்லாமல் சாப்பிட்டா தானே உடம்பு ஏற்றுக்கும், மனசு ஏற்றுக்கும். அதனால தான் மனசு உடலும் அதிகமாக வச்சுக்க சொல்கிறாங்க. அந்த வகையில் கொய்யாக்காய் வந்து நீங்கள் தாராளமாக வாரம் ஒரு கொய்யாக்காய் அல்லது மாதம் ஒரு ரெண்டு கொய்யாக்கா மூணு கொய்யாக்காய் சாப்பிடுங்க, தப்பே இல்லை. பழமாக கூட எடுத்துக்கோங்க, ஏன்னா அதில் கொஞ்சம் விட்டமின் சி வந்து குறைஞ்சிரும். காயை எடுக்கும் போது கொஞ்சம் ஊறுகாய் உப்புலாம் தடவி சாப்பிட்றது ஒரு சிலருக்கு பிடிக்கும், அது வேணுமா கொஞ்சம் அலர்ஜி தரும். ஓகேங்களா? மற்றபடி இதுமாரி நேச்சுரலாக மரத்தில் பழுத்த பழத்தை பறித்து சாப்பிடுங்க. இந்த இது கொய்யாக்காய் பெரும்பாலும் ஹைப்ரிட் பண்ணுறதில்ல, அதாவது ஹைப்ரிட்டில் கொய்யாக்காய் இருக்குது, கெமிக்கல் போடுறது கிடையாது, அது பாட்டுக்கு பழுத்துரும். ஒருவேளை இதையுமே போடுறாங்க அப்படின்னா எனக்கு அவ்வளோவா தெரியல. மற்ற ஒரு சில ஃப்ரூட்ஸ் கனியில் வந்து இந்த கெமிக்கல் கல் வச்சு ரசாயனம் மேலே தெளித்து பழுக்க வைப்பாங்க. அதுமாரி ஃப்ரூட்ஸாக இருந்தால் எதாக இருந்தாலும் நமக்கு ஆகக்கூடிய ஃப்ரூட்ஸே கூட அது ஆகாமல் போயிடும், அது வந்து கெமிக்கல். நேச்சுரலாக மரத்துலேருந்து பழுத்ததை நீங்கள் பறித்து சாப்பிட்றீங்கன்னா ஒரு பயமும் இல்லை. நம்ம வாழ்ந்தது வாழ்கிறது சம்பாதிக்கிறதெல்லாம் வயிற்றுக்காக தானே. அப்போ கொஞ்சம் நாச்சும் அந்த ஒரு டேஸ்ட்டை ருசித்து பார்க்கணும். எத்தனையோ பேரும் சில உணவுகள் சாப்பிட முடியாத கொடிய நோயில் வாழ்ந்துட்டுருக்காங்க. நமக்கு இது வந்து சாதாரண ஒரு ப்ராப்ளம். அதுக்கு எல்லாத்தையும் விட்டு விற்காயிடக்கூடாது. நம்ம எதை சொல்கிறாங்களோ அதை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி குறைச்சிக்கிட்டு வந்தால் போதும். முற்றிலுமாக அவாய்ட் பண்ண முடியல, குறைச்சிக்கோங்க. ரொம்ப நமக்கு ஆகலை, அது நல்லாவே பரப்பிவிடுது அப்படின்னா அதை நீங்கள் விட்டு தான் ஆகணும். அதுவும் ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு அது அந்த அளவுக்கு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.